திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியினுடைய மமனக்குரு அடிகளார் அவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற மகப்பதி அவருடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த நமது மணிசாமி குருக்கள் அவர்கள், அவரிடம் மட்டுமல்ல அவர் பணிபுரிந்த காலங்களிலிருந்து ஏறத்தால் ஒரு 20-30 ஆண்டுகளாக நமது நிறுவன மவனகுரு சாமியினுடைய அதிகப்பற்ற ஆசையும் அன்பையும் ஆதரவையும் அவர் மிக மிகப்பெரிய சாதனையாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த பணிக்காக இன்று அவர் உலகம் போற்றும் அளவுக்கு இந்த கசவணம்பட்டி அருகில் உள்ள மேலத்திப்பம்பட்டியில் வாழ்கின்ற அத்தனை பொதுமக்களும் அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று, அவருடைய உண்மையான பக்தியும் ஆதரவையும் பெற்று, மற்றும் இந்த பகுதியில் உள்ள பல விசித்திரமான காரியங்களில் அவர் ஈடுபட்டு, அது போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இவருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கின்ற ஆன்மீக பக்தர்கள் அனைவர்களுக்கும், இங்கு வருக புரிந்திருக்கும் அத்தனை சாதுக்களுக்கும், இங்கே இந்த நிர்வாகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற முக்கிய பிரம்மபுணர்களுக்கும், மற்றும் இங்கு வருகை தந்துள்ள மற்றும் ஆன்மீக பெண்களுக்கும் மிகப்பெரிய சக்தியை வழங்கி கொண்டிருப்பதாக, இந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சிறப்பான ஒரு கோவிலாக இந்த சன்னிதானமாகவும், மற்றும் அவருடைய ஆன்மீகத்தில் உண்மையுள்ள அன்பையும் ஆதரவையும் வணங்கி இங்கு வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நல்ல சுகத்தையும் அவருடைய எண்ணத்தையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற மணிசாமி அவர்கள் இன்று மிகப்பெரிய, ஏறத்தால் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு 20-22 ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கோவிலை முயற்சி செய்து சில நண்பர்கள் மற்றும் சில குருக்களும் மிகப்பெரிய ஆதரவை அளித்து, இந்த அளவுக்கு இந்த மாவட்டத்திலேயே மவனகுருக்கு அடுத்தபடியாக மணிசாமி தான் என்ற நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வட்டார பொதுமக்களுக்கும், மற்றும் இதற்கு இணைந்து நடத்துகின்ற ஆன்மீக அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது மனமாற்ற நன்றியை தெரிவித்ததோடு, இந்த பகுதியில் மீண்டும் மீண்டும் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக அன்னதானம் வழங்குவதும், மற்றும் இங்குள்ள சாதுக்களுக்கு தேவையான துணிமணிகள் மற்றும் பணம் பொருளாதாரங்களும் இந்த கோவில் மூலமாக வழங்கி, அவர்களிடம் அத்தனை உள்ளங்களும் ஆசை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை பொதுமக்கள் மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாவட்டத்தின் சார்பாக, திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாகவும், ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் இவர் புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று மிக அன்புடனும் மிக தாழ்மையுடனும் மிக மிகப்பெரிய ஆன்மீகத்தில் மிக சக்தி பாய்ந்த ஒரு எண்ணம் படித்த குருக்களாக மாறி வருகிறார்கள் என்பதை நன்றியுடன் என்னுடைய 22 அனுபவத்தில் இந்த மக்களுக்கு அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், ஒவ்வொரு ஆண்டும் மட்டுமல்ல வெள்ளி செவ்வாய் போன்ற நல்ல நாட்களிலும் அவருடைய ஆசை எப்போதும் கிடைக்கும் என்பதை இந்த கோவில் வாயிலாகவும் இவருடைய உண்மையான பக்தியின் வாயிலாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இங்கு வருக புரிந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எப்போது வேண்டுமானால் அவர் ஆசை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு அவர் பலன் அளித்து நல்ல காரியங்களை நடத்தி வைத்து மிகப்பெரிய சக்தி பாய்ந்த ஒரு குருக்களாக வழங்கி வருகிறார்கள். ஆகவே ஆங்காங்குள்ள இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நிச்சயமாக மணிசாமி ஒரு ஏழையாக இருந்தாலும் இன்று உலகம் பரப்பும் அளவுக்கு இவருடைய செல்வாக்கை காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மணிசாமி குருக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் இதை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அதிக வளர்ச்சி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு, உள்ளவர்கள் நேரடியாக பார்த்தவர்களும்
இருக்கின்றார்கள். பக்கத்தில் ஒரு தண்ணீர் கேனல் திடீரென்று 2 அடி ஆழத்தில் தண்ணீர் புகுந்து மேலாக ஊற்றாக உருவானது. அது மட்டுமல்ல, நாக சர்ப்பங்களும் இங்கு விளையாட்டு கொண்டு இந்த பகுதியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் ஆசை பெற்றுக்கொண்டு பல்வேறு இடங்களிலும் இந்த நல்ல ஒரு காரியங்களை செய்து வரும் மணிசாமி அவர்களுக்கு வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு நினைத்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமச்சிவாயா மணிசாமி வாழ்க, நமச்சிவாயா மணிசாமி வாழ்க, நமச்சிவாயா மணிசாமி வாழ்க.